தமிழ் மற்றும் மலையாள மொழி திரைப்படங்களில் நடித்துள்ள ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். 1981 ஆண்டில் பாக்குவித்தலை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் 1980களின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்தார். தமிழின் முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை, கமலஹாசனின் சதி லீலாவதி போன்ற திரைப்படங்கள் உட்பட பல்வேறு திரைப்படங்களில் இரண்டாவது கதாபாத்திரங்களிலும் துணை கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இவர் கடலோர கவிதைகள், வேதம் புதிது உள்ளிட்ட பல படங்களில் நடித்ததன் மூலம் பிரபலமான நடிகரானார். பின் தன்னுடைய மார்க்கெட் குறைவை துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். தமிழில் கண்ணுக்கு கண்ணாக மற்றும் ஆதித்யா வர்மாவில் கடைசியாக நடித்திருந்தார். பின்னர் எந்த படங்களிலும் அவர் நடித்தது கிடையாது. நீண்ட வருடமாகவே கேமரா பக்கம் காணாமல் போன நடிகர் ராஜா அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்துள்ளார். அதில் அவரை பார்த்த ரசிகர்கள் அட 90s பார்த்த ராஜாவா இவர் என ஆச்சரியப்பட்டு வருகிறார்கள். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.